என்னுடைய ஊர் வந்து வெல்லூர். ஆக்சுவலி நான் வந்து ஜாப்லேருந்து டைரெக்டாக தவலிங்கேஸ்வர் கோயிலுக்கு வந்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய பாஸ்ட்டை பற்றி நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இந்த 4 வருஷம் காலேஜ் கம்பெனி, ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மோஸ்ட்லி இம்பேக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு என்னுடைய மனசு என்னுடைய புத்தி எல்லாம் குழம்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏன் இப்படி இருக்குன்ற க்வெஸ்சன் எனக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த காலேஜில் படிக்கும்போது 4 வருஷம் வந்து இந்த படிப்பு இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்தளவுக்கு இருக்க முடியாத இந்த டைவர்ஷன்ஸ் ஏற்பட்டது. இந்த பெண்கள் மூலமாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ், ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட உண்மையாக இல்லாத விஷயம், ஸோ இதெல்லாம் தெரிஞ்சப்ப ஏன் இப்படி நடக்குதுன்ற க்வெஸ்சன்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்புறம் இந்த கல்வியில் நடக்கிற விஷயங்கள், கல்வி படிப்பு, ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு தெளிவாக இல்லாதப்ப வந்து ரொம்ப மனக்குழப்பங்கள், மனசு ஓடிக்கிட்டே இருந்தது, மனசு வந்து நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கா, இல்லை எனக்கு மட்டும் இப்படி இருக்கான்ற க்வெஸ்சன்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ இதனால் வந்து எந்த விஷயத்திலும் ஒரு நிலையாக இருக்க முடியல. ஸோ எதுக்கு பிறந்தன்ற க்வெஸ்சன்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி தாண்டறது, எப்படி கடக்கிறது, இதுக்கு ஒரு வழி இருக்குமான்ட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் வந்து பிரம்மச்சரியம் அப்படின்ற ஒரு வழி பிரகாஷ் நான் ஒரு வீடியோ பார்த்தப்போ தெரிஞ்சது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 4 வருடம் காலேஜ் பீரியடில் என்னுடைய ஆற்றலில் விரையமாச்சு, எதனாலனா இந்த படிப்பு இந்த சில பெண்கள் விஷயமாக. இப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட பேசும்போது பெண் வந்து மற்ற ஆண்கள்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க, அது வந்து எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த இயல்பு, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. ஒரு நல்ல பெண் ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போவே எனக்கு உணர்ச்சி வந்துச்சு, ஆனால் அதுக்கான ப்ரூஃபு அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்தது. ஸோ அப்புறம் வந்து வேலைக்கு போகிறது, ஃபேமிலியிலேருந்து வேலைக்கு போகிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. இந்த கலிகாலத்தில் படித்ததுக்கும் வேலைக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி படிச்சுட்டு அவ்வளோ காசு கட்டி நம்ம படித்து நல்ல மார்க் எடுத்தோம், வேலை கிடைக்காம அது ஒரு மனக்குழப்பமாச்சு. ஸோ அந்த குழப்பம் வந்து கொரோனா பீரியடில் அண்ணாவோட வீடியோ பார்த்துட்டு பிரம்மச்சரி ஒரு 45 நாள் ஃபாலோ பண்ணி முத்திரை பதில் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிது, டாடா கம்பெனியில். ஸோ அந்த கம்பெனியில் வந்து இப்போ ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமும் ஸ்மூத்தாக போகல. அங்கே போயிட்டு அங்கே ஒரு புதிய ப்ராப்ளம்ஸ், கார்ப்பரேட் உலகத்தோட ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ அங்கே வந்து சில அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் வந்து வேறு வேறு மாதிரி இருக்காங்க. அவங்களோட கல்ச்சரே வேறு மாதிரி இருக்கு. நம்ம காலேஜில் படித்த மாதிரியும் அங்கே ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்துக்கும் அங்கே நம்ம படித்து நல்லா படிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து இங்கே மறுபடியும் புது ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எல்லோரும் வந்து பணத்துக்காக ஓடுறாங்க, இதுதான் அல்டிமேட் கோல். எல்லா பெண்களும் பணத்துக்காக தான் ஓடுறாங்கன்றது புரிஞ்சுது. அதே கம்பெனியில் வேலை செய்யும்போது ஒரு பெண் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, உங்களோட ஏஜ் என்னோடய ஏஜும் ஒரே மாதிரி இருக்கு. பெண்கள் டைரெக்டாக அப்ரோச் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து சைலண்ட்டாக வந்துட்டேன். மறுநாள் வந்து அந்த பெண் வேற ஒரு பையனோட பைக்கில் போகிறோம். ஸோ அந்த பெண்ணை பற்றி விசாரிச்சா வந்து நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஜாலியாக இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா பெண்களும் இருக்காங்க. அப்படின்னு ஒரு நல்ல பெண்ணை வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மறுபடியும் வேற ஒரு ஆண்கள் கூட இருக்காங்க. ஸோ வாழ்க்கைன்னு எதுக்கு இருக்கு? ஆக்சுவலி வாழ்க்கைன்னு சில பேர் கேட்டால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நிறைய பணம், குழந்தை பெற்று. கல்யாணம் பண்ணுறது ஒரு பொய்யா இருக்கு, குழந்தை பெற்றுக்கிறது எதுக்குன்னு தெரியாமல் செலவு பண்ணுறது, வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறது. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்தப்ப வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தப்ப, ஸோ முதல் படி பிரம்மச்சரியம் தாண்டி அதுக்கப்புறம் இந்த குழப்பங்கள் வந்தப்போ கம்பெனியில் மறுபடியும் வந்து அண்ணாவோட வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இடையில நான் வந்து சில ப்ரெஷர் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணதால் என்னோடய பிரம்மச்சரியம் தடுக்கப்பட்டது, என்னுடைய ஆற்றல் விரயமானது. ஸோ ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ வீடியோ பார்க்குறது மூலிமா என்னால் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முடிஞ்சாலும் மன ஓட்டத்தை தடுக்க முடியாமல், மெடிடேஷன்லாம் பண்ண முடியாமல் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த அனுபவங்கள் வந்து நல்லா மனசை வந்து எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுன்னு மாற்றிருச்சு. இப்போ வந்து ஒரு பெண் இருந்தால் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணோம், எப்படி நம்ம அதுலேருந்து நம்ம பாதையை நம்ம வச்சுக்கிறது அப்படின்னு வந்து ஒரு மன உறுதி வந்திருக்கு. ஸோ இந்த காலேஜ் கம்பெனி இதுதான் என்னுடைய அனுபவங்கள். ப்ளஸ் கம்பெனியிலிருந்து அங்கே வேலை செய்கிறப்போ என்னுடைய நான் வந்து நல்லா படித்து கஷ்டப்பட்டு படித்து நான் வாடகை வீட்டில் தான் இருந்தோம் சின்ன வயசுலேருந்து. ஸோ அப்பா வந்து அக்ரிகல்ச்சர், ஸோ அம்மா வந்து ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களால வேலை செய்ய முடியல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஸோ அப்பா வந்து அப்போருந்தே எங்களை வந்து கான்வென்ட் ஸ்கூலில் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு சேர்த்து கஷ்டப்பட்டு படித்து தான் நாங்கள் வந்து ஃபேமிலியை காப்பாற்றுற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ நான் வந்து என்னோடய அல்டிமேட் கேம் வந்து நல்ல பணம் சம்பாரித்து அவங்களை வந்து ஃபேமிலியை டெவலப் பண்ணும், அதுக்கு தான் வந்து சின்ன வயசுலேருந்து எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் அந்த கம்பெனியில் வந்து அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. நான் எப்படி நீ இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ இப்படி கம்பெனியில் வந்துடலாம் அப்படின்ட்டு மேனேஜர்ஸு என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தடுத்து ஓப்பனாக கேட்குறாங்க. விவில் நாங்கள் வந்து சின்ன வயசில் நாங்களாம் சொல்லித்தர மாட்டோம், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படி அப்படின்ட்டு. ஸோ நானே வந்து நானே கற்றுக்க ஆரம்பித்தேன் இன்டர்நெட்லேருந்து. ஸோ நானே கற்றுக்கிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். அவங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. நானே அவங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பித்தேன். அவங்களுக்கு வந்து டீச் பண்ண ஆரம்பித்து அவங்களுக்கு லெக்சர்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நான் அவங்களோட அனுபவத்திலே வந்து நான் பண்ணதே இல்லை. ஸோ அப்படி இருந்தும் அவங்க எப்படி இருக்காங்க, நான் கார்ப்பரேட் உலகத்தில் நம்மளோட கண்டென்ட்டை மட்டும் உருவிட்டு நம்மளை வந்து கீழே தான் வச்சுருக்காங்க. ஸோ உங்களை வந்து குரோ பண்ண விடாமல் தடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து கம்பெனியில். ஸோ கம்பெனி ஒரு பொய்யான ஒரு விஷயம். நீங்கள் அங்கே போய் பணம் சம்பாதிக்க போகிறீங்க, ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கிறன்ற ஆசையே உங்களுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நான் அப்போது ஒரு ஒரு டிபேட் வந்துச்சு எனக்கும் மேனேஜருக்கும். அவங்க வந்து கேட்டாங்க, மற்ற நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்ட்டு. நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் நீ ஏங்க பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்க வந்து நான் அவங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கொடுத்தேன், நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க ஆனால் உங்களோட ஆற்றல் விரயம் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட வாழ்நாள் நீங்கள் வந்து சீக்கிரம் இறந்துருவீங்கன்ட்டாங்க. அவங்களுக்கு ஒன்று ஷாக் ஆயிடுச்சு. அவங்க வந்து மறுநாள் வந்து கேட்குறாங்க, மதன் நீ யூ டோல்டு யூ டு நாட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. அதை பற்றி கேட்குறாங்க, மறுபடியும் நம்ம டிபேட் பண்ணலாம், எனர்ஜி விரயம் பண்ணலாம் சொன்னீங்களா, நம்ம போய் மறுபடியும் நான் வந்து வரலன்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து அதை பற்றி அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஸோ எனர்ஜி விரயம் பண்ணக்கூடாதுன்ட்டு எல்லாருடைய சவுல் கூட இருக்குது. அது வந்து இந்த மாயவளை வந்து மறைச்சி வச்சிருக்கு இந்த ஃபீல்டில் நம்மளை பிஸி பண்ணி. ஸோ இது சொன்ன உடனே அவங்களுக்கு எப்படி புரியுது, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தப்பான பாதையில் போகிறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நான் அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்களாம் உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த இதை கண்டுபிடிக்கிறீங்க, இங்கே இதை உருவாக்குறீங்க, எல்லாமே இந்த மண்ணிலேருந்து தான் உருவாக்குறீங்க, உங்களால் இந்த மண்ணை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஸோ அவங்க வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு இறைவன் அப்புறம் நான் அவங்க எனக்கு கொடுத்த க்வெஸ்சன்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி அப்போ எதுக்கு நமக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க, இந்த உறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ இது வந்து என்னால் அப்போ பதில் சொல்ல முடியல. பட் நான் வந்து அவங்ககிட்ட சொன்னது, உங்களுடைய அனுபவம் உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுடைய எனர்ஜி நீங்கள் இது மூலிமா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே நான் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அவங்க வந்து அப்புறமா இந்த பிரம்மச்சரியத்தை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அப்புறம் அவங்களே வந்து எனர்ஜி விரயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பிரம்மச்சரியன் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் சொல்லாமலே கண்டுபிடிச்சாலும் அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா அவங்களுடைய அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பேட் அட்மாஸ்பியருக்கு, அடுத்தவங்களை வந்து கீழே தள்ளுறது. ஸோ ஏன்னா அப்போ தான் அவங்க பணம் வந்து அவங்க சம்பாதிக்க முடியும். அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக பணம் மேலேயே இருக்குது, பணம் இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது பொய்ன்னு சொல்லிட்டு நான் உணர்த்திட்டு நான் வந்துட்டேன். ஸோ அப்புறம் அந்த கம்பெனிலேருந்து நான் வேறு கம்பெனி வந்துட்டேன். அவங்க அந்த கம்பெனியில் நான் ட்ரைனிங் முடிஞ்சுது. முடிஞ்சதுக்கப்புறம் வேறு கம்பெனிக்கு வந்தேன். அந்த கம்பெனிலேருந்து பேப்பர் போட்டு நான் வந்தது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம எதுவுமே சொல்லிக் கொடுக்காம எப்படி இங்கேருந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரம்மச்சரியத்தில் இருந்தப்போ நான் வந்து நானே படித்து நானே எல்லாத்தையும் இன்டர்நெட்லேயே படித்து நான் வேறு ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணி அதுவும் கஷ்டப்பட்டு வந்தேன். ஸோ இப்போ பெங்களூரில் வந்துட்டு அண்ணனுடைய வீடியோ இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக என்னால் பார்க்க முடியுது. அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக 24 வேலை ட்ரைனிங் அப்படின்னு இருக்கும். அதுவும் அவங்க எதுவும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, நம்ம வந்து நம்மளே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கற்றுக் கொடுக்காத மாதிரி வேலைகள் தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து நான் அங்கேருந்து வெளியே வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை என்கிட்ட கேட்குறாங்க, நீ என்கிட்ட சொல்லாமலே போகிற, உங்களோட குரு யார் அப்படின்னு கேட்குறாங்க. டைரெக்டாக நான் சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் எப்போ வந்து உங்களோட தன்மையை உணர்றீங்களோ அப்போ உங்களுக்கு குருவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ அப்புறம் வந்து அவங்களும் வந்து இதை கற்றுக்கிறதுக்காக வந்து பகவத்கீதெல்லாம் படிக்கிறாங்க. ஸோ பல வேறு வேறு வேகமாக ஆன்மீகத்தில் போய் தேடுறேன். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து உண்மை புரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு வந்து அந்த உண்மை புரிஞ்சதுனால அது தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு கோபம் வந்துருச்சு அந்த டைமில், இவங்க வந்து இதை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க, பணம் இது பதவி. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதுன்னு சொல்லிட்டு இதுதான் எனர்ஜி விரயம் பண்ண தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் உண்மையை சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கும் இதுவாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானும் என்னோடய வேலையில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நான் அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பெங்களூரில் ஜாயின் பண்ணி அப்புறம் அண்ணனோட வீடியோ பார்த்தா குருகுலம் ஜாயின் பண்ணி 3 தான் ஆகுது. ஸோ இந்த கம்பெனியில் வந்து அந்தளவுக்கு ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு இப்போ.
அது வந்து முழுக்க முழுக்க பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணதுனால நான் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கும் அதில் இருக்குது. ஸோ ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நீங்கள் பிரம்மச்சரியம் இருந்தாகணும். ஸோ இந்த மாதிரி தேடல்கள் இருந்துட்டு இருந்துச்சு என்னோடய லைஃப்பில். ஸோ மறுபடியும் இன்னொரு ஸ்டேஜ் போனோம். இப்போ வீட்டில் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, பெண்ணு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணு கல்யாணம்னா மறுபடியும் என்ன அனுபவம் வருமோ? ஆல்ரெடி காலேஜ் படிக்கும் போதே சில பெண்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, மனக்குழப்பம். அந்த மனக்குழப்பம் எனக்கு தீராமலே வந்துட்டு இருந்துச்சு வேலையிலிருந்து. ஸோ அதுலேருந்து தப்பிக்கணும்னா நமக்கு வந்து இன்னும் நமக்கு பிரம்மச்சரிய அனுபவம் அதிகமாக வேணும். ஸோ நேரடி பயிற்சி அண்ணன் சொன்னதுக்கப்புறம் அதை உடனே புக் செய்து அப்புறம் இங்கே வந்து இந்த அனுபவங்கள் பெற்று ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது. இப்போ ஒரு பெண் இருந்தால் வந்து பெண்ணுக்கு என்ன தேவைன்றது பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஒரு குழப்பம் இல்லாத அளவுக்கு இருக்குது, மனக்குழப்பத்தை கண்ட்ரோல் பண்ணவும் தெரியுது. இப்போ சிவநிலையை நம்ம டைரெக்டாக நம்மளால் பார்க்கவும் முடியுது. அப்படியே சுச்சுவேஷன் வந்து பெண் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பேரண்ட்ஸ்க்காகனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்து மனசுக்கு புரியுது. ஸோ இந்த பிரம்மச்சரிய தபோவனத்துக்கு வந்தவனையும் அண்ணன் வந்து வெல்கம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அண்ணனை பார்த்ததுக்கப்புறம். ஸோ பயிற்சியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இந்த 7 நாள் ரொம்ப முழுமையாக பெற்றுடணும், முழுமையாக வந்து நம்ம அந்த பயிற்சிகளை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு உள்ளே வந்தேன். அந்த வந்து முதல் நாளுக்கு அப்புறம் வந்த நாள் முதல் நாளில் அக்னிஹோத்திரம் நடந்தது. அக்னிஹோத்திரம் நடந்தோடனே நாங்கள் வந்து எல்லாம் செட்டில் ஆனோம். ஸோ மறுநாள் முதல் நாள் நடந்தது. மறுநாள் அப்புறம் வந்து அண்ணன் வந்து மூச்சு பயிற்சி தியானம் சொல்லி கொடுத்தாங்க. இது வரைக்கும் நான் தியானம் வந்து ஃபாலோ பண்ணதே இல்லை என்னோடய லைஃப்பில். தியானத்தில் உட்காந்து ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் அதுமாரி உட்காந்துருப்பேன். ஸோ தியானத்தை பற்றி அவ்வளோ தெரியாது. தியானம் கற்றுக்கிறது சில வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா தியானம் கற்றுக்கிறது நிறைய காசுலாம் வாங்கிட்டு நிறைய என்னென்னமோ சொல்லி தியானத்தை சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆர்வம் வந்து எனக்கு அப்போ இல்லை. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த தியானத்தை பார்த்தோன்னே ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பிராணதவம் கற்றுக்கிட்டோம், அப்புறம் அமிர்த தவம் கற்றுக்கிட்டோம், அப்புறம் வந்து குண்டலினியில் எப்படி நம்ம குண்டலினி தவம்னு சொல்கிறதெல்லாம் இந்த புராண தவம் அமிர்த தவம் தான் உண்மை புரிஞ்சுது. குண்டலினி தவம்னு சொல்லிட்டு வெளியே குழப்பிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா தவமும் உச்சகட்டமான தவங்களை இங்கே கற்றுக்கிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரொம்ப 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 நேரமாக தியானம் பண்ணுற அனுபவம் எனக்கு இங்கே தான் கிடச்சிது. அது ரொம்ப நேரமாக தியானம் பண்ண முடியுமான்னு எனக்கு முதல்ல டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா ரிஷிகள் முனிவர்கள்லாம் பல வருடங்கள் வந்து தியானம் பண்ணுறாங்க. நம்ம இங்கே மணிக்கணக்கிலே நம்மளால் பண்ண முடியாதுன்ற தாட்ஸ்லாம் வந்து இது மாதிரி வந்திருக்கு. இங்கே வந்து நாங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் தியானத்தில் உட்காரப்ப இவ்வளோ நேரம் நம்மளால் தியானம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிற ஒரு மன உறுதி கிடச்சிது. ஸோ அந்த தியானத்து மூலிமா வந்து நிறைய மன ஓட்டங்கள் கண்ட்ரோல் செய்ய முடிஞ்சுது. ஸோ ரொம்ப அந்த அனுபவம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா நீங்கள் வந்து புதிய மனிதனாக மாறியிருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் வெளி உலகத்தில் போயிட்டு வெளியுலகத்துக்கு இருக்கும் போது உங்களால் வந்து இந்த தியானத்தின் மூலிமா அந்த பிரச்சனைகள் வந்து என்ன உண்மைன்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணுக்கு நேராக தெரியாமல் ஒரு பெண்ணாக இந்த பெண்ணாக இதுக்காக தான் இருக்காங்க. ஸோ அந்த உண்மையை வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும், அந்த சிவநிலையை அடைய முடியும். அந்த சிவநிலையை அடையும் போது உங்களுக்கு எல்லாருமே வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஜீரோ தான் வரண்டாகும். ஸோ அந்த ஜீரோவே நம்ம இப்போவே பிடிச்சிட்டா ஸோ நம்ம வந்து அந்த ஃப்யூச்சரில் வந்து எதை நினச்சி நம்ம பின்னாடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அது இப்போ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக நம்ம அதில் வந்து வெளியே வந்துடலாம். ஸோ இது இது வந்து ரொம்ப அபூர்வம், வெளியே அவ்வளோ யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. பயிற்சினா உச்சகட்டமான பயிற்சி இருக்கிறதுல இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இது 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 பிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே கிடைச்சிரும். எல்லாமே என்ன சொல்கிறது, எது என்ன டெஸ்டினின்னு சொல்கிறீங்கன்னா இது நம்ம டெஸ்டினி. ஸோ அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் இந்த அனுபவத்தில் ரொம்ப வியப்பாக இருந்ததுன்னா நான் வந்து ரொம்ப நேரம் தியானத்தில் உட்காந்தது. ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட தியானம் பண்ணதே கிடையாது வாழ்நாள். பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணப்போ இந்த தியானம் எங்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதனால் வந்து நிறைய மன ஓட்டங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுது, என்னுடைய எனர்ஜி சேர்க்க முடிஞ்சுது. பட் மன ஓட்டங்கள் கண்ட்ரோல் பண்ணோன்னா வந்து தியானம் வந்து ரொம்ப முக்கியன்றது புரிஞ்சுது. ஸோ இந்த 7 நாள் வந்து நாங்கள் தியானம் பண்ணிவிட்டு அண்ணனோட உட்காந்துட்டு தியானம் பண்ணிவிட்டு ரொம்ப இந்த மந்திரங்கள் சில அக்னிஹோத்திர மந்திரங்கள்லாம் படிச்சுட்டு அப்புறம் ரொம்ப திவ்யகரமாக இருந்தது. அப்புறம் இங்கே வந்து பேசுகிறதும் கம்மியாயிடுச்சு. ஸோ அடுத்தவங்க கூட பேசாமல் அந்த உங்கள் மனசை மட்டும் கவனிக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த என்ன பர்பஸ் எதுவுமே இல்லைன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். உங்களோட எனர்ஜி வந்து நினச்சி நினச்சி பேசி பேசி நிறைய தேவையில்லாத விஷயங்கள் குழப்பி இதனால் எனர்ஜி விரயமாறுது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். நீங்கள் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இது உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தியானத்தால் மட்டும் தான் போக முடியும். முதல் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணும், அதுக்கப்புறம் தியானத்தை ஃபாலோ பண்ணி உங்கள் மனசை சுத்தப்படுத்தும். ஸோ இது இது ரெண்டு தான் வந்து அல்டிமேட் டெஸ்டினி நம்ம லைஃப்பில். இது நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எல்லா ப்ராப்ளமும் போயிடும். ஸோ இந்த அனுபவம் வந்து எனக்கு கிடைச்சிது.
இது ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நான் நினைக்கிறேன் அண்ணனோட வீடியோ பார்த்துட்டு. ஸோ சிவனோட அருள் இருக்கிறவங்க தான் இது கிடைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா சில பேர்லாம் உண்மையை சொன்னால் புரியவே மாட்டேங்குது. நான் வந்து என்னோடய கம்பெனியில் செய்யும் போது வந்து பிரம்மச்சரத்தை பற்றி பேசினப்போ, நீ சின்ன பையனாக இருக்கே நீ எப்போ இதை பற்றி பேசுறியே, நாங்கள் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வந்து பிரம்மச்சரத்தையே ஃபாலோ பண்ண முடியல, முதல் ஸ்டேஜ் அதை ஃபாலோ பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட மனசு இந்த தியானம் இதுக்குள்ளே இறங்கணும். ஸோ அவங்கெல்லாம் இன்னும் எத்தனை நாள் எடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ இதை பற்றி நான் இப்போவே எல்லாத்தையும் உணர்ந்து பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணி தியானங்கள் கற்றுக்கிட்டு மணிக்கணக்கில் தியானம் பண்ணுறத கற்றுக்கிட்டு, ஸோ ரொம்ப உச்சகட்டமான பயிற்சி, சித்தர்கள் நிலையை அடையக்கூடிய பயிற்சி. ஸோ இது ரொம்ப எல்லோரோட லைஃப்லையும் தேவைப்படுற ஒரு பேர். ஏன்னா அவங்க லைஃபே எதுவும் கிடையாது, இதுதான் நம்மளுடைய டெஸ்டினின்றது புரியணும். ஸோ அவங்க ஏன்னா சில பேர் வந்து கம்பெனி பணத்துக்காக ஓடிட்டுருக்காங்க, அவங்க கேட்டால் வந்து பணம் தான் முக்கியம், அவங்க அதுக்காக என்ன வேணால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு பதில் தெரியல. ஸோ அதுக்கு பதில் வந்து எல்லாத்துக்கும் பதில் இது தான், ஒன்றுமே இல்லாத விஷயத்தான் நம்ம எல்லாம் ஓடிட்டுருக்கோம். நம்ம அந்த இறைவன் அடையணும்னா நம்ம நமக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியே எடுக்கும், நம்ம கர்மாக்களை வெளியே. கர்மாக்கள் ஈஸியாக போகுது இந்த தியானத்து மூலியமாக. உங்களுக்கு கர்மாக்கள்ன்றது உங்களுக்கு எண்ணங்கள் தான், அந்த எண்ணங்களை நீங்கள் கட் பண்ணணும்னா நீங்கள் அந்த தியானத்தில் உட்காந்தே ஆகும். நீங்கள் வந்து அந்த எண்ணங்களை இறைவனிடம் ஒப்படைக்கணும். ஸோ அது ஸோ அதை வந்து நான் செஞ்சதுக்கப்புறம் ஒரு மனசில் வந்து ஒரு தைரியம் கிடைச்சிது. நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி நீங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது வந்து 10 வயசு வரும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணினா அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ 10 வருஷம் பேக் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ ஸோ அந்த மாதிரி. ஸோ உங்களால் வந்து அந்த ஏன்னா அந்த எண்ணங்கள் உங்களுக்கு 10 வருஷம் அந்த கர்மாக்கள் மாதிரி உங்களை இது பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதுலேருந்து வெளியே வரணும்னா இந்த தியானங்கள் ரொம்ப முக்கியம். தியானங்கள் பண்ணணும்னா மணிக்கணக்கில் பண்ணணும்னா பிரம்மச்சரியம் ரொம்ப முக்கியம். ஸோ பிரம்மச்சரியம் தியானம் இதுதான் நம்ம உச்சகட்டமான டெஸ்டினின்னு இங்கே வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுது, நான் உணர்ந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் போயிட்டு என்னோடய லைஃப்பில் உணவு முறை பொறுத்ததுக்கப்புறம் உணவை குறைச்சிக்கிட்டு, உணவு அதிகமாகிடுச்சுன்னா வந்து நம்ம அந்த டைஜஷன் பண்ணுறதுக்கான எனர்ஜி வந்து அதிகமாக எடுத்துக்கும், டைம் எடுத்துக்கும், அப்புறம் நமக்கு நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப கம்மியாகுது. திருமூலர் சொன்னது பார்த்தீங்கன்னா உண்டி சுருங்கி உபாயம் பலவலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் வந்து உணரலாம். நீங்கள் வந்து ஒரு இரு வேளை உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களோட பாடி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா பாடி வந்து வேலை செய்யாமல் உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட எனர்ஜியை நீங்கள் சேவ் பண்ண உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் இந்த பஞ்சபூதங்கள் மூலமாக உங்களால் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுறதும் உங்களால் தியானம் பண்ணும்போது உணர முடியும். உணவை கம்மி பண்ணுறதுக்கு பண்ணுறதுனால உணர முடியும். ஸோ நான் வந்து என்னுடைய உணவு முறை நான் கம்பெனியில் ஃபாலோ பண்ணுறது, இதுக்கு முன்னாடி நான் இப்போ ரீசெண்டாக 3 மந்த்தாக ஃபாலோ பண்ணுறது இருவேளை உணவு தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். காலை வந்து ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஜூஸ், இளநீ, இந்த மாதிரி முலாம்பழம், ஸோ இந்த மாதிரி ஜூஸ்களை தான் குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மதியம் வந்து சாப்பாடு எடுத்துப்பேன், ஏதாச்சும் தயிர் சாதம், லெமன் சாதம், வெரைட்டி ரைஸ் மாதிரி. அதுக்கப்புறம் நைட்டு நான் படுத்து தூங்கிடுவேன். ஸோ இதை வந்து நான் வந்து இந்த 3 மாதமாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நான் வந்து 3 வேளை உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் உடம்பு வந்து எப்பவுமே ஃப்ரீயாகவே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த இது ஸ்டாப் பண்ண அண்ணா வந்து சொல்லிகிட்டே இருந்தார் 2 வேளை உணவு மாறணும்ட்டு. சரி நம்ம செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் அதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் இது நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த உணவு முறை வந்து நான் வந்து இப்போது இருக்கிற பிரம்மச்சரியத்துலேருந்து இன்னும் 3 மண்டலம் தாண்டுற வரைக்கும் நான் வந்து உணவு முறையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலான்ட்ருக்கேன். இப்போ 2 வேளை ஒரு உணவு முறையை அப்புறம் 1 வேளை உணவு முறையாக மாற்றி, அதுக்கப்புறம் தண்ணீர் மட்டுமே குடித்து வாழ்கிற இந்த உணவு முறையை பயிற்சி செய்து பார்க்க போகிறேன். ஸோ இது ப்ளஸ்ஸு மன தியானங்கள் பண்ணணும். பிரம்மமுகத்து தான் எனக்கு இருக்கிற டைம், இந்த ஜாப்னால. ஸோ சாட்டர்டே சண்டே நிறைய டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நிறைய தியானம் அண்ணன் சொல்லிக் கொடுத்த மாதிரி பிராணதவம் அமிர்ததவம் இதை வந்து பண்ணி நம்மளுடைய சக்தியை நமக்குள்ளவே வச்சு நம்மளுடைய மனக்குழப்பங்களை தீர்த்து சிவனிடம் ஐக்கியமாக நான் வந்து முயற்சி செய்வேன், அதையே பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பிரம்மச்சரியத்தையும் தியானத்தையும் கடைப்பிடிங்க. நம்மளோட டெஸ்டினேஷன் இதுதான்னு சொல்லிட்டு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அண்ணனோட வீடியோவை பாருங்கள். நன்றி.